தான 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 இது சந்தம். அந்த சந்தத்துக்கு அவர் என்ன பாடல் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், ஏரிமறியில் ஏறி விளை யாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் பேசும் ஞான முகம் ஒன்று. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கூறுமடியார் தீர்த்த முகம் ஒன்று, குன்றில் இருக்கும் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று என்று சந்தத்திலே அன்னகநாதர் பாடல் அமைக்கிறார். இன்னைக்கு சமகாலத்தில் இளையராஜா எப்படி அதை கையாள்றாருன்னா, மீண்டும் சொல்றேன், ஏறுமையில் ஏறி விளை யாடும் முகம் உண்டு, மாங்குயிலே தெங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலை தேடி நாலு வரும் எந்த நாலு நாலு. பதினைந்தாம் நூற்றாண்டிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்த நம்முடைய அருணகிரிநாதர், நம்முடைய அருணகிரிநாதர் பயன்படுத்துகிறார்கள். இன்னைக்கு அவர்கள் பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்கிறார் என்று சொன்னால், அதற்கு அதிநாதமாக இருந்தவர், அச்சாணியாக இருந்தவர் நம் மண்ணை சார்ந்த அருணகிரிநாதர். பனை வேணும், உள்ள இருக்க சிறுநறி வேணும், வேணும் சந்தம் வேணும், வேணும் வேணும். பாரதியார் எங்கே கையாடுகிறார் என்று சொன்னால், திருப்புகள் அப்படியே எடுத்து அடிக்கிறார் பாருங்க. பாரதியார் அவர் பாடுறார், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்று அவர் எடுக்கிறார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், எல்லாருக்கும் தெரியும். அது அருணகிரிநாதர் திருப்புகள் இருந்து எடுக்கிறார் பாரதியார். இந்த சந்தத்தை அங்கிருந்தா எடுத்து அமைக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பாரதியாருக்கு பின்னால் திரையுலகத்தில் பாதி வந்த கண்ணதாசன், கண்ணதாசன் கலை எங்க இருக்கிறார் அருணகிரி சொன்னா, ஒரு சந்தம், கலைமேவும் ஞான பிரகாச கடலோடி ஆசை கடலேறி, ஒரு சந்தம் இது அருணகிரிநாதருடைய சந்தத்துல. கலைமேவும் ஞான பிரகாச கடலோடி ஆசை கடலேறி, இது அருணகிரிநாத சந்தம். ஆனால் அதை கண்ணதாசன் எங்க எடுக்கிறாருன்னு சொன்னா, வாராய தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ, எல்லா கல்யாண ஓட்டிலும் பாடுறான் அந்த பாட்டை, வாராய தோழி வாராயோ மனப்பந்தல் காண வாராயோ, எந்த ஓட்டில பாடுறாங்க. அருணகிரிநாதருடைய தந்தத்தை எப்படி கண்ணதாசன் எப்படி பயன்படுத்தினார் என்பதற்காக நான் இதை நான் உங்களிடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. கிடையாது சமயக்கோரன் நான்கு பேரு, ஒன்று திருஞான சம்பந்தர், இன்னொரு திருநாக்கரசர், இன்னொரு அப்பரர் சுந்தரர் என்று நான் சொன்னேன். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், திருநாவுக்கரசர் ஒருவர், திருஞான சம்பந்தர் ஒருவர், அப்பர் ஒருவர், சுந்தரர் ஒருவர், எங்க நாலு பேரை சேர்ந்தவர் தான் என்ன, அதான் சொன்னார். 63 நாயன்மார்கள் சைவத்தை பரப்பினார்கள், 12 ஆழ்வார்கள் வைணவத்தை பரப்பினார்கள். எந்த காலம் என்று சொன்னால், 5 நூற்றாண்டுக்கு பின்னால் தான் இதெல்லாம், அதுக்கு முன்னால் கிடையாது. சமணம் தான் இருந்தது, சமண நூல்கள் தான் இருந்தது. அதெல்லாம் சொன்ன ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்லப்பட்டதுல சைவ நூல் கிடையாது, சமண நூல்கள் தான் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த சமயக்குரல் என்று சொல்லப்படுகின்ற நான்கு பேர், 63 நாயன்மார்கள், இவங்க நாலு பேர், இவங்க தலைப்பு செய்தி சொல்றாங்களே டிவியில், முக்கியமான செய்தி சொல்றாங்க. இந்த சைவத்தை பரப்பதற்கு 63 நாயன்மார்கள் இருந்தாலும் கூட, அந்த தலைப்பு செய்தியை போல முக்கிய சென்று சொல்றான் பாரு, விஐபி விஐபி விருந்தினர், சிறப்பு விருந்தினர். அப்படி யாரா இந்த 63 பேர்ல சிறப்பு இருந்தார்னா, இந்த சைவ குரல்கள் நான்கு பேர் தான். அப்படிப்பட்டவர்கள் இந்த சைவ மதிப்பத்தை பரப்பதற்காக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் மூன்று பேரும் அவர்கள் எழுதியது பாடிய பாக்கள் தான் தேவாரம். தேவாரம் மாணிக்க வாசகர் இருக்கிறாரே, இந்த நான்கு பேர்ல ஒருத்தர், அவர் சொன்னது எது என்று சொன்னால் திருவாசகம். இவைகள் தான் சைவத்தை பரப்பித்துக் கொண்டிருந்தது ஒட்டுமொத்தமா. ஒரு கம்பார்ட்மெண்ட் அவங்க பேர் அது மாதிரி, இந்த சைவத்தை பத்தி பேசுவாங்க, சிவனை திருநாளுடைய சிவனை போற்றி
அவர்கள் ஆரம்பிக்கிற ஆன்மீக பெருமக்கள் பெருமாண்மையை சிவனை மையமாக வைத்தே பேசப்பட்டது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.